இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல கொஞ்சம் தாமதம் வந்ததுக்கு மன்னிக்கணும். என்ன காரணம்னா, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டேன். முருகன் சார் என்ன சொன்னார், 4:30 வந்துருங்க சார் போகிறோம் அப்படின்னாரு. ஆனால் இவ்வளோ பேர் 4 மணிக்கெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ வந்து எந்த அளவு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, அலிதாவோட இன்ட்ராக்ட் பண்ணணும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் 4:30 வந்தேன், இல்லைன்னா டைமுக்கு முன்னாடி வந்துடுறாள் தான் நான். ஸோ முதல்ல தாமதத்துக்கு மன்னிக்கணும். ஃபர்ஸ்ட்லி இவ்வளோ பேர் நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை மாலை ஒரு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கீங்கன்னா எந்தளவு ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது. அதுலேயே சில்லு கருப்பட்டி எந்தளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, எந்தளவு வந்து இன்னும் அந்த டைரக்டர் கிட்ட இருந்தோ மற்றவங்ககிட்ட இருந்தோ என்ன இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்கன்னு தெரியுது. நான் வந்து ஒரு தயாரிப்பாளரை மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்பட ஆர்வலராக திரைப்படத்து மேலே அதீத ஆசை உள்ள ஒரு என்ன சொல்கிறது மூவி பஃப் அப்படின்னு நம்மலாம் மூவி ஃபேன்ஸ் மூவி பஃபா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கரெக்டாக ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஹலிதா இஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. அதாவது எப்படின்னா, 1 கோடிக்குள்ள ஒரு படத்தை எடுக்க முடியுமா, அதுவும் அற்புதமான ஒரு கதையை கொடுக்க முடியுமா, அதை வந்து நம்ம ஹலிதா நம்மளுக்காக சில்லு கருப்பட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு சினிமா எடுக்கணும்னா இங்கே எப்படி இருக்குன்னா, 2 கோடி வேணும், 3 கோடி வேணும், 4 கோடி வேணும், இல்லைன்னா ஆரம்பிக்கும் போதே சார் 3 கோடியில் படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஒரு ஆந்தாலஜி படம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஒர்க். ஏன்னா 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சொல்லணும், அதை நல்லபடியாக ஒரு கோர்வையாக சொல்லணும், அதுவும் வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் ஆந்தாலஜி ஃபார்மேட். ஆனால் அதில் நான் டிஃப்ரெண்ட்டான 4 கதைகள் சொல்ல போகிறேன், 4 டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் கதைகளை சொல்ல போகிறேன். ஆனால் அவைகளெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அருமையான ஒரு கதை சொல்ல போகிறேன். அப்படி மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட சொல்கிற கதையை நான் குறைந்தபட்ச பட்ஜெட்டில் உருவாக்குறதுக்கு எல்லாருடைய துணையை எடுத்துப்பேன், என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து தான் ஒரு அன்பை செலுத்துகிறோம் யார்கிட்ட இருந்தாலும் சரி, அதாவது நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இட்ஸ் கால்டு நோ கண்டிஷனல் லவ். நம்ம எல்லாருமே என்னென்னா, நண்பனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணால் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஷீ கம்ஸ் அவுட் த பிரில்லியன்ட் ஐடியா, அன்கண்டிஷனல் லவ், அதாவது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு காதல், ஒரு அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும் ஒத்தொத்தரும் அப்படின்றத இந்த படத்தில் சில்லுக்கருப்பட்டியில் ஒரு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டோரி முடிஞ்சவனே நான் வந்து அப்படியே ஷாக் ஆனேன். நான் இப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியுமா, அதாவது ஒரு குப்பை பொறுக்கிற பையனுடைய அன்பு பார்த்தீங்கன்னா அது லவ்லாம் கிடையாது, அந்த பொண்ணு மேலே ஒரு அன்பு, அந்த பொண்ணு ஏதோ மிஸ் பண்ணியிருக்கா, அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு பயப்படுற பையன், அவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு பையன், அந்த பையனை அதாவது அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கா, இந்த பையன் வந்து அவளுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குறுகிய மனசாக இருந்தேன்னா அதை வந்து காதலை காமிச்சிருப்போம், ஆனால் அது அன்கண்டிஷனல் லவ்வாக அழித்து அங்கே ஆரம்பிக்கிறாங்க. அது பிறகு ஐ வாஸ் டான் த்ரில். இன்னைக்கு ஸ்ரீராம் சார் இங்கே பார்க்குறேன், உங்கள் ஏஜுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த படத்தில் உங்கள் ஏஜ் ரொம்ப ஏஜாக அழித்தா காமிச்சிட்டிங்கல்ல, அந்த ஏஜ் இல்லை அவர், இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. என்ன மேடம் அவரை போய் அந்த இது காமிச்சிங்க, கொஞ்சம் யங்ஸ்டராக காமிச்சிருக்கலாமல் இருக்கு. லீலா சாம்சன் மேடத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது அன்கண்டிஷ்னல் அன்பு செலுத்துகிற ஒரு கேரக்டராக ஸ்ரீராம் சார் வந்து அவ்வளோ பிரமாதமாக நடிக்க வச்சுருப்பாங்க. எனக்கு லீலா சாம்சன் மேனுடைய அந்த வல்னரபிலிட்டி ரொம்ப பிடிக்கும், அந்த வல்னரபிலிட்டியான ஒரு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அதை பிரமாதமாக கொண்டு வந்து இவருடைய அன்பை காமிச்சது விதமும் சரி, அதுக்கு பிறகு வந்த மணிகண்டன் அந்த அவங்க ஹீரோயின் பேர்னா நிவேதிதா, அவங்க ரெண்டு பேருடைய லவ்வை பார்க்கும்போது அந்த ஒரு அன்பை பார்க்கும்போது லவ்னு சொல்கிறா, நீங்கள் லவ்னு நினச்சிடாதீங்க, அந்த அளவு சொல்ல நான் காதல் சொல்ல நினைக்க சொல்ல அன்பு சொல்கிறேன். அந்த அன்பு பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்டுடைய அன்பை வந்து எப்படி வந்து அவனுக்கு எதுவுமே அன்பே இல்லைன்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு அன்கண்டிஷனலாக ஒரு பொண்ணு வந்து அன்பு செலுத்துறதும், அதுக்கு பிறகு எண்ணில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அன்கண்டிஷனல் லவ் எவ்வளோ பிரமாதமாக கொண்டு வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எனக்கு அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட்டில் அந்த எபிசோடு தான் அல்டிமேட்டாக இருந்தது. அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு மிஷினோட சேர்ந்து ஒரு பொண்ணு பேச ஆரம்பிச்சு எப்படி வந்து அம்புன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு கடைசியில் தனக்கு என்ன வேணும் சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறா, எனக்கு செக்ஸ் வேணும், எனக்கு அன்பு வேணும், மெக்கானிக்கலான இது வேண்டாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப போல்டான ஒரு கதை, போல்டான ஒரு ப்ரெசன்டேஷன். அந்த நாளையும் ஒருங்கிணைச்ச அந்த ஒரு பிரமாதமான ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்ற சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. அதை விட மிக முக்கியமாக எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கராக இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் படங்களாக வரும்போது பெரிய பட்ஜெட்டில் எடுத்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு
தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கண்டிப்பா தன்னோட அன்பை எல்லார்கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாரையும் கம்மியான பட்ஜெட்ல வர வச்சு இல்ல ஃப்ரீயா நடிக்க வச்சு அவங்க அன்கண்டிஷன்ல எல்லாருமே லவ் கொடுத்துருக்காங்க அலிதாக்கு. அதனாலதான் அந்த அளவு வந்து குறுகிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த பட்ஜெட்னாலதான் இன்னைக்கு அந்த படம் வணிக ரீதியிலும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த ஒரு இதே படத்தை வந்து நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு இயக்குனர் வந்து கேட்டான்னா சார் 4-5 கோடி ஆகும் சொல்லுவாரு, இல்ல மினிமம் 3 கோடி ஆகும் சொல்லுவாரு. ஆனா அலிதா இஸ் பிளான்ட் இட் சோ பியூட்டிஃபுல்லி, அவ்வளவு அவ்வளவு அருமையான ஷார்ட்ஸ் எடுத்துட்டு குறுகிய பட்ஜெட்ல கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு வணிக ரீதியிலும் வெற்றி படமா கொடுத்து அட் சேம் டைம் கிரிட்டிக்கலி இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுற ஒரு படமா கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் ஒரு பிலிம் மேக்கருடைய உண்மையான வெற்றின்னு நான் சொல்லுவேன். வெற்றி என்பது கிரிட்டிக்கலா வெற்றி மட்டும் இல்லாம வணிக ரீதியிலையும் அந்த படம் அதை இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ப்ராஃபிட்டாக வந்து நிற்கிறது தான் ஒரு படத்தினுடைய மிக முக்கியமான வெற்றி. அந்த வெற்றியை அலிதா அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய முதல் படமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பூவரசன் பிபி. எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியாது. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, சில்ட்ரன் படங்களில் குழந்தைகள் படங்கள்லேயே ரொம்ப அருமையான ஒரு படம் வந்து பூவரசன் பிபி. அந்த டைமில் அந்த படம் பெருசாக பிரமாதமாக ரிலீஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கரெக்ஷன் போயிட்டே இருந்தது, நிறைய யார்கிட்ட கையில் யார் பண்ண போகிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிலாம் போயிட்டே இருந்தது. அது கடைசியில் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகாமல் அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு வெற்றி கிடைக்கல. இன்னைக்கு இது 3வது படம் இல்லை, நடுவில் ஹலே ஒரு படம் இல்லை, இது 3வது படமா 2வது படமா? 2வது நடுவில் ஒரு படம், இது ஒரு ஓகே 2வது ரிலீஸ் ஆகிற படம், 3வது ரெடி இருக்கு. ஓகே ஸோ ஸோ 2வது ரிலீஸ் ஆன படம். ஸோ பட் எவ்ரி ஃபிலிம் ஷீ மேக்ஸ் இட் இன் அ வெரி டைட் பட்ஜெட். ஸோ இங்கே இருக்கிற ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கெலாம் நான் வந்து சொல்லுவேன், அதுதான் அருமையான கதைகளை, அதுவும் பர்டிகுலராக டெபு பண்ணணும்னு நினைக்கிற நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே விஷயம்னா அருமையான கதை மட்டும் பிளான் பண்ண பத்தாது, அதோட சேர்ந்து நான் குறுகிய பட்ஜெட்டில் எடுக்க முடியும் அதுக்கான டெக்னிக் எப்படி கற்றுக்கிறது அதை கேளுங்க. ஓகே கதை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப படம் வந்த பிறகு நம்ம எல்லாம் பேசிட்டே இருக்க அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கலாம், ஆனால் ஒரு ஃபிலிம் மேக்கர் எப்படி கற்றுக்கணும்னா இங்கே இருக்கிற ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இதை எடுத்தீங்க, இந்த லோயஸ்ட் பட்ஜெட்டில் எத்தனை நாளுக்குள்ளே எடுத்தீங்க, எப்படி இதை எடுக்க முடிஞ்சது, எப்படி இவ்வளோத்தில் ஒர்க் பண்ணீங்க, இந்த ஆந்தாலஜி கதை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு தைரியம் வந்தது. ஏன்னா ஒரு கதையை சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் 4 கதையை சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். இத்தனை கேரக்டரையும் ஒருங்கிணைச்சி ஒரு ஃபார்மெட்டில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ அருமையாக எப்படி நீங்கள் ஒருங்கிணைச்சிங்க, எப்படி இத்தனை நாளில் முடிச்சிங்க, ஒரு எபிசோடு எத்தனை நாள் ஆச்சு, எந்த எபிசோடு உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது, இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ஆந்தாலஜி படம் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆக்டர்கிட்ட போய் கேட்கும்போது ஒரு படத்தில் நடிக்கிறோன்னா அவங்க ரொம்ப சார்ஜ் சொல்லுவாங்க, எல்லாருமே எல்லாரும் பிஸி ஆர்டிஸ்ட் தான். ஆனால் நீங்கள் போயிட்டு ஒரு எபிசோட் சார் 5 நாள் நடிக்கணும் அப்படின்னா ஓகே, உங்களோட அன்புக்காக கம்மியான ப்ரைஸில் வரலாம், ஃப்ரீயாக கூட நடிக்கலாம், அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆந்தாலஜி ஒரு ஸ்டோரி கிடைக்கலாம். அப்படி இறங்கி ஒருங்கிணைச்சிங்கன்னா உங்களால் நல்ல கதைகள் கொண்டு வர முடியும். ஸோ தமிழ் சினிமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல சினிமா வரும்போது கண்டிப்பாக அதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாரும் ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னா ஈரனில் வந்து 27ஆம் தேதி வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, அது வரையும் எல்லாரும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க டாப் 10 கிரிட்டிக்கலி அக்ளைம், டாப் 10 டாப் 20 படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி வந்து திடீர்னு பார்த்து எல்லாரும் அப்படி ஷாக் ஆகிறாங்க, ஐயோ இந்த படத்தை மிஸ் பண்ணிட்ட போல இருக்கு. எல்லாரும் திருப்பி டாப் 10 மாற்றக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான படம் கொடுத்தது அலிதா. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்படிடா நீ என் படத்தை பார்க்காம நீ வந்து டிசைட் பண்ற டாப் 10, நீ வந்து பெஸ்ட் ஃபிலிம் அதுக்குள்ளே டிசைட் பண்ணிவியா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி ஒரு படத்தை வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு வரவேற்பை வந்து இந்த படத்துக்கு கிரிட்டிக்கலாகவும் கமர்ஷியலாகவும் அடைஞ்சது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நல்ல சினிமாக்கள் வெற்றி அடையணும், அப்போ தான் வந்து நிறைய தொடர்ந்து நல்ல சினிமாக்கள் வர முடியும், அது நிறைய பேருக்கு உந்துதல் கொடுக்கும், அதாவது உங்கள் எல்லாருக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நீங்களும் திங்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் நான் எல்லாருக்கும் சொல்ல வரதுன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக் ரதர் தென் த ஸ்டோரி. ஏன்னா எவ்ரி ஃபிலிம் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி நம்ம பண்ண முடியாது, அவங்க ஸ்டோரியை நீங்கள் அதை வச்சு பண்ண முடியாது. ஓகே so you are going to make your own story, so you should learn more from Alita, only that. Adha da neenga vandu kekkanum eppadi avanga vandu make pannaanga naane vandu kekkanum asapara thaniya na apra Alita kuttu pesi poran eppadi idha manage panninga enna ena en directors ellame solranga sir idhukku mattume oru naal avan sir indha scene kandraanga neenga eppadi ivula kurugiya naalla ivula arumiyana oru padatha ivula shortest budget la arumiyana oru padatha kudukka mudinjathu abindrada naanum therinjikkanum asapara so that oru benchmark ah vechittu meedhi perukla kekkalam sir avanga pannirukaangala neenga pannungala abindhu kekkalam andhalo arumiyana oru kadai. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இந்த இதில் 4 கதைகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லா ஹஸ்பண்டும் எல்லா ஒய்ஃபும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான கதை தான் லாஸ்ட்டில் வந்த ஹாயம்பு. அந்த கதை வந்து எனக்கு தெரியல உண்மையிலே வந்து ஹவ் யூ ரோட் இட் மேரிட், எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் நடுவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான், வி டோன்ட் ஹவ் டைம் ஃபார் த ஒய்ஃப். நம்ம யாருமே வந்து மனைவி கிட்ட ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறதே இல்லை. And we all take wife for granted.
ஓகே. ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா, மனைவி என்பது வந்து இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, என்ன பெரிய விஷயம், அவங்களெல்லாம் கேர் எடுக்கணும் அவசியம் இல்லை, நம்மளை மட்டும் கேர் எடுத்துக்கணும். ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் ரொம்ப செல்ஃபிஷாக ஒரு மேல் கம்யூனிட்டி, நான் பாட மேல் கம்யூனிட்டி அதனால தைரியமாக சொல்லலாம், நம்ம எல்லாருமே ஒரு செல்ஃபிஷான ஒரு கம்யூனிட்டி. நம்மளுக்கு வந்து ஒய்ஃப் பார்த்துக்கணும், நம்மளை அம்மா பார்த்துக்கணும், ஆனால் நம்ம அவங்கள பார்த்துக்க நினச்சா ஐயோ பயங்கர போர், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, அவங்களுடைய லைஃப்பை பற்றி கவனிக்க முடியுமா, அவங்கள கேர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மனநிலை ஜென்ரலாகவே எல்லாருக்கும் மேல் கம்யூனிட்டியில் இருக்குது. உங்ககிட்ட இல்லைன்னா எங்கிட்ட இருக்குது, ஓகே, அதில் யாரும் குறை சொல்ல வேணாம். ஜென்ரலாகவே நம்ம அப்படி தான், நம்ம வந்து நம்மளை ஒய்ஃப் பார்த்துக்கணும் நினைப்பேன், தவிர ஒய்ஃபுக்கு என்ன, அவங்க தனியாக இருப்பாங்களே, அவங்கள பிரச்சனை என்ன, அவங்களுக்கான லோன்லினஸ்ல என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஃபீலிங், அந்த எமோஷன், அந்த லேடியோட எப்படி ட்ராவல் பண்றது, யார் அவங்களை வந்து அந்த விஷயத்துல கேர் பண்றது, அத்தனை விஷயங்கள், அந்த என்ன சொல்ல நுணுக்கமா அந்த ஃபீலிங், அந்த எமோஷன். I have to really, really congratulate Sunaina. She's brought out such a wonderful performance. In fact, in the particular, one of the highlight, Abhi Sunaina, apart from Alita's performance, Alita's direction, Sunaina. Sunaina lived the role. So much she lived the role. That is, what I actually know, a young actress, ஒரு மூணு பசங்களுக்கு அம்மா நடிக்கிறதும், அந்த கேரக்டராக வாழறதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த கேரக்டராக வாழ்ந்து அந்த கேரக்டராக இருந்தாங்க. டெஃபினெட்லி இன்னும் சமுத்திரக்கணி சார் நிறைய படம் இது மாதிரி பண்ணியிருக்கிறது, நான் சர்ப்ரைஸாக பார்க்கல. ஆனால் சுனைனா பிகம் த வெரி சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஆஃப் த ஃபிலிம். ஷி டிட் எ வண்டர்ஃபுல் ஜாப். அது வந்து ஒரு பெரிய லெவலில் அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணிச்சு. அதுவும் பர்டிகுலராக படம் முடியும் போது அந்த இம்பாக்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக இருந்தது அந்த கதை. அந்த கதை என்னுள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திதான் சொல்லுங்களேன், எந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கலாம், என்னுள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நான் வந்து போகும்போது ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் கிட்ட பேசியிருந்தேன், நான் என்னமா என்ன பிரச்சனை இருக்கா அதான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு ஒரு கணவனும், அந்த படத்தை பார்க்குற ஒரு ஒரு கணவனும் ஓரளவாவது மாற்றம் இருந்தது வச்சுங்களேன், கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒய்ஃப் கூட, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சக்சஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்வேன். கண்டிப்பா அதுதான் இந்த படத்தினுடைய சக்சஸ். அதோட சேர்ந்து எல்லா வயது மத்தியிலும் ஒரு என்ன சொல்றது அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது பல எபிசோடு, அந்த நாலு எபிசோடு மூலமா அற்புதமா அலிதா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸ்பெஷலா இந்த படத்துல இந்த படத்தினுடைய வசனங்கள் மிக பெருசா இம்பாக்ட் பண்ணுச்சு. படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு ஆந்தாலஜி மாதிரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல கிளாப்ஸ் விழுந்துட்டே இருந்தது அந்த படத்துல. அதுவும் நாங்க வந்து ஒரு ப்ரீமியர் ஷோல பாக்குறோம், எல்லாருமே கிளாப் அடிச்சுட்டே இருந்தாங்க. அது சில இடத்துல எல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ், அது வந்து ஆத்மார்த்தமா அழகியலா ரொம்ப பிரமாதமா டைலாக்ஸை வந்து அலிதா எழுதியிருந்தாங்க. அதாவது உணர்வு பூர்வமா இருந்தது அந்த வசனங்கள் எல்லாமே. ஸோ இப்படி ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல கூட எடுத்தாலும் நம்ம ஆடியன்ஸை ஃபுல்லா என்கேஜ் பண்ண முடியும், அவங்கள நம்முடைய வசனங்கள் மூலமாகவும் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் என்கேஜ் பண்ண முடியும். அதோடு சேர்ந்து படம் முடியும் போது ஒரு நல்ல டேக் அவுட், ஒரு சின்ன மாற்றத்தையும் அந்த படம் பார்த்தவங்க மத்தியில் கொண்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சின்ன பட்ஜெட், அதுதான் நான் சொன்ன வந்து இட்ஸ் எ லிட்டில் ஜெம் அப்படின்வாங்க. அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டில் அற்புதமான ஒரு ஜெம் நம்மளுக்கு வந்து கொடுத்தது அலிதா. அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர், அவருக்கும் வந்து வாழ்த்து சொல்லணும், வெங்கடேஷ் மெலனி, அவரை வந்து ரியலி ரியலி அப்ரிஷியபிள். அந்த ரெண்டு சில்லன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தினுடைய என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, அண்ட் எஸ்பெஷலி நாலு படங்களுக்கும், அதாவது நாலு குறும்படங்களுக்கும் சினிமாடோகிராஃபி, ஹேட்ஸ் ஆஃப் டு மனோஜ் பரமஹம்சா, இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப், அண்ட் அபிநந்தன், அண்ட் தென் தெர் இஸ் அ லேடி ஐ ஃபோகட் தி நேம், யாமினி, தே ஆல் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அதாவது ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டோனை கொடுத்து அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ராட் அவுட் சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் இன் சில்லு கருப்பட்டி. எனக்கு சில்கர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கோ படித்த மாதிரி இருக்கா நான் சரியா ஞாபகம் இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டேன். ஷி செட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்வீட் பாக்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் அப்படின்னாங்க. அதாவது ஒரு பாக்ஸில் வந்து அதாவது வெரைட்டியான ஸ்வீட்ஸ் இருக்கிறது தான் சில்லு கருப்பட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டெஃபினெட்லி நம்மளுக்கு தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு அருமையான ஸ்வீட் பாக்கெட் தான் சில்லு கருப்பட்டி, வித் நாட் ஜஸ்ட் ஒன் ஃப்ளேவர், நாலு ஃப்ளேவரில் ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் பாக்ஸ், அதாவது ஒரு இனிப்பு பாக்ஸை நம்மளுக்கு கொடுத்த அலிதாவுக்கு இந்த டைமில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து. இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, எல்லாருமே வந்து அலிதா கிட்ட இன்னும் ஃபிலிம் மேக்கிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து உங்களுக்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆச்சுன்னா ஐ திங்க் ஷீஸ் செட்டிங் அ பெஞ்ச் மார்க் ஃபார் யூ, அண்ட் ஷீஸ் இன்ஸ்பைரிங் யூ டு டூ ஃபிலிம்ஸ் லைக் திஸ் அண்ட் மேக் அ டெபு, ஸோ ஆர் மேக் அ ஃபிலிம் இஃப் யூ ஆல்ரெடி மேட் அ ஃபிலிம். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் டே, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அலிதா அண்ட் கூகை, யூ டூ அ கிரேட் ஜாப் பிரிங்கிங் இன் லாட் ஆஃப் பீப்பிள். இவ்வளோ பேரை கொண்டு வந்ததுக்கு கூகைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்க எல்லா இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.